கிரீன் மார்னிங் நண்பர்களே, இன்று நாம் கிரீன் பிளானட்டின் புதிய ப்ராடக்ட் ஹார்ன் நியூட்ஸ் ஃபிளாக்ஸ் சீட்ஸ் பற்றி பேச போகிறோம். ஃபிளாக்ஸ் சீட்ஸ் ஆலி விதைகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. அவை உலகின் பழமையான ஃபைபர் விதைகள். ஆலி விதைகளின் இந்த சிறிய உருவ விதைகள் மருத்துவ குணங்களை கொண்டுள்ளன. இது பெரும்பாலும் பழுப்பு நிறம் கொண்டிருக்கும். இது நமது உடல் கொழுப்பை குறைப்பதோடு எடையையும் குறைக்க உதவுகிறது. இந்த விதைகளில் நார்ச்சத்து அதிகம் உள்ள கரையக்கூடிய உணவுகள், அதிக புரதம், இரும்பு, கால்சியம், மாங்கனீஸ், தைமின், மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் உள்ளது. இது ஒரு சீரான உணவின் ஒரு பகுதியாகும். இது ஒரு சிறந்த ஆரோக்கியமான உணவும் கூட. இவை மூட்டு வலியை குறைப்பதன் மூலம் கீழ்வாதத்தை தடுக்க உதவும். இவற்றில் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி பண்புகளை கொண்டுள்ளன. இதில் உள்ள கரையக்கூடிய நார் மிருதுவாக ஜீரணமாகும். இரத்த சர்க்கரை அளவு உயராமல் கட்டுப்படுத்துகிறது. உங்கள் உணவில் ஆலி விதைகளை சேர்ப்பது வழக்கமான குடல் இயக்கத்தை ஊக்குவிக்கிறது மற்றும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது. இது பார்க்கின்சன் நோய் மற்றும் ஆஸ்துமாவுடன் தொடர்புடைய வீக்கத்தை குறைக்க உதவுகிறது. நண்பர்களே, அதிக சதவீத மக்கள் ஃபிளாக்ஸ் சீட்ஸ் மற்றும் சியா சீட்ஸை பாகுபடுத்தி பார்க்க முடிவதில்லை. எனவே அவற்றின் உற்பத்தி குறித்தும் போதுமான விழிப்புணர்வு அவர்களிடம் இல்லை. இவற்றின் முக்கிய அம்சங்களை பற்றி தற்போது பார்ப்போம். முதலாவது, ஃபிளாக்ஸ் சீட்ஸ் அதிக கேலரிஸ் கொண்டுள்ளன. இரண்டாவது, கார்போஹைட்ரேட்ஸ் விகிதத்தின் அதிக சதவீதம் சியா சீட்ஸில் தான் உள்ளன. மூன்றாவது, ஃபைபர் சியா சீட்ஸில் தான் அதிக அளவில் இருக்கும். இவை தவிர இனி சொல்ல வேண்டுமானால், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் போலவே ஃபிளாக்ஸ் சீட்ஸில் மாங்கனீஸ், தைமின், காப்பர், ஜிங்க் மற்றும் பொட்டாசியம் அதிக சதவீதத்தில் இருக்கிறது. நண்பர்களே, ஒமேகா 3-உடன் ஒப்பிட்டால் ஃபிளாக்ஸ் சீட்ஸின் தாக்கம் அதிக சதவீதத்துடனும் அதிக உஷாணத்துடனும் இருக்கும். பயன்படுத்த வேண்டிய நடைமுறைகள். இவற்றை நீங்கள் சுயமாகவும் நேரடியாகவும் பயன்படுத்தலாம். தவிர பால் மற்றும் பொறுப்புடனும் சேர்த்துக் கொள்ளலாம். இவற்றை பரோட்டா, கேக் மற்றும் மஃபின்ல நிரப்பியும் உட்கொள்ளலாம். நீங்கள் ஃபிளாக்ஸ் சீட் சாப்பிடும்போது 1 அல்லது 2 டம்ளர் தண்ணி பருக வேண்டும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கிரீன் மார்னிங்.